ஹே ஃபீஸ் டைஸ் நான் அப்படியே சொன்னிருக்குது வீடில் கங்குவான் அப்டேட் தான் பக்கத்து போகிறோம் சிருத்தி சோ டேரக்ஷனில் டிஎஸ்பியோட மிஸ்ஸுக்கல்லில் சுரியசோட நாற்பத்தி ரெண்டாவது படம் தான் கங்குவா திரைப்படம் இந்த ஒரு படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த ஒரு படத்தை அக்டோபர் பத்தாம் தேதி தியேட்டரில் சூன் பண்ண போகிறாங்க பூஜா ஆல்டே ஸ்பெஷலாக எனக்கு இந்த ஒரு கங்குவா மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கும் செய்து கண்டிப்பாக இந்த ஒரு படம் நம்ம தமிழ் சினிமாவில் ஃபஸ்ட்டு ஆயிரம் கோடி கலெக்ஷன் போகிற படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெண்ட் பண்ணுறேன் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் மறக்காம கீழே கம்மி ஷேர் பண்ணுங்கள் ஒரு புது கான்செப்டை நம்ம சுத்தி சிவா எடுத்து பண்ணவும் சொல்லியிருக்காரு அண்ட் அந்த ஒரு கான்செப்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க முக்கியமாக இதுக்கு முன்னாடி நம்ம சுத்தி சிவா ஒரு புதுசாக ஒரு கான்செப்ட்டை ட்ரை பண்ண ஒரு படம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விவேகம் அந்த ஒரு படம் பெருசாக ஓடவும் செய்யலை அந்த ஒரு படம் வந்து ஃப்ளா ஃபிலிம் தான் பட் இருந்தாலும் கூட இந்த ஒரு கங்குவா திரைப்படத்தில் அந்த தப்பெல்லாம் இல்லாமல் புதுசாக ஒரு விஷயம் ட்ரை வந்து பண்ணுறாரு இது வரைக்கும் கங்கோ படத்துக்கான ஃபுட்டேஜ்லாம் பார்த்து ஒரு சில பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா படத்துக்கான விஷயம்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நம்ம யாருமே எதிர்பார்க்காத விஷயத்துல பண்ணவும் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஷேராக பண்ணியிருக்காங்க ஸோ விஷுவலாக படம் கண்டிப்பா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும் செஞ்சு படத்தோட கதையை அப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஸோ கங்குவ படத்தை பத்தி இப்போ என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த ஒரு படத்துக்கு நான் ஜூலை டுவெண்ட்டி டூ சூரியஸ் ஒரு ஷோ லிசம் பண்ண போறாங்க இதுக்கான டீம் கொடுக்குன்னு சொன்னாங்க ஒரு போஸ்டருமா அண்ட் ஒரு ப்ரோமோமே லிசம் பண்ணிருக்காங்க டீம் எல்லாம் அந்த ஒரு சாங் பத்தி பேசுற மாதிரி இந்த ஒரு படத்துக்கு நான் என்ன நேம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபயர் சாங் அவுட்மா வைக்கணும் இருக்காங்க பாத்தீங்கன்னா தேவரா படத்தோட ஃபர்ஸ்ட் திங்கில் லிஸும் பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த ஒரு சாங் கான் டைட்டில் என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபியர் சாங் அந்த ஒரு ஃபியர் அப்படிங்கிற வார்த்தை படத்தில் அந்த ஒரு சாங்கில் எங்கேயுமே வந்து வராது ஜஸ்ட் சாங் கான் டைட்டிலுக்கு மட்டும் ஃபியர் அப்படிங்கிற வார்த்தை யூஸும் பண்ணியிருப்பாங்க மற்றபடி சாங்கில் எந்த ஒரு லீக்லையுமே ஃபியர் அப்படிங்கிற வார்த்தையும் வந்து இருக்காது ஸோ அதே மாதிரி தான் கங்கோ படத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் திங்கிள் ஃபயர் சாங்கும் இருக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஜஸ்ட்டு ஃபயர் சாங் அப்படிங்கிறத வந்து டைட்டில் மட்டும் யூஸ் பண்ணிட்டு லீக்கில் எங்கேயுமே ஃபயர் அப்படிங்கிற வார்த்தை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபில் பண்ணுறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ கங்கோ படத்துக்கான ஃபர்ஸ்ட் திங்கிள் ஃபயர் சாங் அப்படிங்கிற சாங்க ஜூலை டுவெண்ட்டி டூ நம்ம சூரியஸ்வர போட்டேஷ் லிசன் பண்றாங்க அண்ட் இந்த ஒரு சாங்குக்கான விஷயெல்லாம் கங்கோ படத்துக்கான டீசர்ல எல்லாம் பாக்கி இருப்போம் ஒரு சில ஷார்ட்ஸ் இருப்பாங்க சோ கண்டிப்பா இந்த ஒரு சாங் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்க போகுது அப்படிங்கிறது இந்த ஒரு சில ஃப்ரேம்ஸை பார்க்கும்போது தெரியும் செய்து முக்கியமா ஆயிரம் டான்சஸ் இந்த ஒரு சாங்கில் இருக்க போறாங்க அப்படிங்கறதும் நம்மளுக்கு அப்டேட்டா கிடைக்கும் இருக்கு சோ இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்கும் செய்யுது சோ இந்த ஒரு சாங் எப்படி இருக்க போது அப்படி பண்ணி பார்க்கலாம்